Welcome back or welcome to our channel. So, in this channel, we will talk about New Year. So, we will talk about preparation. We will talk about tips where you can build your new year resolution. So, without any further ado, let's get started. So, we will the first tip. Step 1 to make a handwritten timetable. A handwritten timetable. இதெல்லாம் வந்து ப்ரொடக்டிவாக நம்ம பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்களே வந்து எழுதி வந்து பண்ணுங்க. லைக் நான் வந்து மைண்டில் நினச்சிக்கலாம், லைக் நான் வந்து மைண்டில் நினச்சிக்கிட்டேன்னா லைக் ஆஃப்டர் த டைம் நான் இது பண்ணணும்னு நினைக்கும் போது யூ டோன்ட் ரிமெம்பர் தட் வாட் ஷுட் பி டன். ஸோ வந்து எழுதி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே வந்து. ஸோ இது எழுதி வச்சுக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்ஸ்லேயும் இல்லை மொபைல் ஃபோன்லேயும் நோட் பண்ண வந்து சேவ் பண்ணியும் வச்சுக்கணும். ஸோ ஸ்டெப் 2 வந்து டாஸ்க் டைம் டேபிள். ஸோ இந்த டாஸ்க் டைம் டேபிள் வந்து ஒரு வீக்லி பண்ணுறதுக்காக இருக்கலாம், டெய்லி இல்லைன்னா மந்த்லி, இது வந்து உங்களோட இஷ்டம். பட் நான் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எது ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து டெய்லி டெய்லி பிளானர் வந்து யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மந்த்லி பிளானர் போட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து நான் சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், பட் உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ டெய்லி டெய்லி உங்களுக்கு வந்து மாற்றணும்னு தோணும் ஒரு ஆக்டிவிட்டீஸ். இன்றைக்கி இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும், நாளைக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டெய்லி பிளானர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தானே பண்ணுவீங்க. இன்றைக்கி இந்த ஆக்டிவிட்டி பண்ண பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஜாலியோடு நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ ஸ்டெப் 2. ஸோ நான் இந்த ஸ்டெப் 2க்கு வந்து உங்களோட கொஞ்சம் வந்து நான் ஒரு பிளானர் மாதிரி சொல்கிறேன். ஸோ அது உங்களை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மூணு காலமாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஸ்டடி, பிரேக், அப்புறம் வந்து ப்ளே டைம், அப்புறமாக ப்ரொடக்டிவ் ஹாபீஸ் வந்து பண்ணுறதுக்காங்க. ஸோ ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் இது வந்து மூணாக பிரிச்சிருக்கேன், ஸ்டடி, பிரேக், அப்புறமாக ப்ளே டைம், அதுக்கப்புறமாக ப்ரொடக்டிவ் ஹேபிட். ஸோ ஸ்டடிக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ரெண்டாக ஸ்டடியை டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து செல்ஃப் ஸ்டடி, அது செல்ஃப் ஸ்டடி வந்து நான் பெர் டே 2 hours பண்ணுவேன். ஸோ செல்ஃப் ஸ்டடிங்கிறது நம்மளே நம்மளுக்கு படிச்சுக்கிறது, வேறு நம்ம எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் நமக்கு தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் அது வந்து ஆன்லைன் கிளாஸஸ். எனக்கு பெர் டே வந்து மார்னிங் வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பெர் டே பார்த்திங்க அப்படின்னா 4 hours வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ டோட்டலி நான் பெர் டே எவ்வளோ ஹார்ஸ் ஸ்டடி பண்ணுவேன் அப்படின்னா வந்து நான் பெர் டே வந்து 6 hours வந்து ஸ்டடி பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரேக், அப்புறமாக ப்ளே டைம். ஸோ வந்து நான் என் தம்பியோட விளையாடுவேன், ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணுறது வந்து நான் பெர் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour வந்து அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் என்னது அப்படின்னா வந்து ப்ரொடக்டிவ் ஹேபிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் த மெயின் திங் ப்ரொடக்டிவ் ஹேபிட்ஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து எக்ஸசைஸ். டெய்லி காத்தால் எழுந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது லைக் ஒரு நல்ல விஷயம். ஸோ வந்து நான் பெர் டே வந்து 1/2 hour மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹாபீஸ், லைக் சில டைம் வந்து எனக்கு கிராஃப்ட் பண்ணணும்னு தோணும், சில டைம் வந்து எனக்கு பெயிண்டிங்ஸ் பண்ணணும்னு தோணும். ஸோ என்னோடய ஹாபீஸ் வந்து நான் ஏதாவது பண்ணுவேன் பெர் டே வந்து 1/2 hour நான் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி எதாவது ஏதாவது பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது லைக் ஃபோல்டிங் க்ளோத்ஸ், அப்புறம் வந்து கிளீனிங் ஹவுஸ், ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் வந்து நான் வந்து 1/2 hour பெர் டே வந்து பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் ஆக்சுவலி வைக்கலை, விச் இஸ் செல்ஃப் கேர். நான் வந்து என்னுடைய இதுக்கு எடுத்துக்கல, பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட். உங்கள் செல்ஃப் கேர் வந்து பெர் டே நீங்கள் வந்து 1/2 hour வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திஸ் இஸ் த மெயின் திங், நான் இதுக்காகவே தான் இதை வந்து ப்ரொடக்டிவ் ஹேபிட்ஸே வச்சேன், விச் இஸ் லாங் ஆர் ஷார்ட் டேர்ம் கோல். ஸோ லாங் ஆர் ஷார்ட் டேர்ம் கோல் வந்து நான் 1 hour லைக் வந்து உங்கள் பேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து பெர் டே வந்து 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம வந்து ஸ்டெப் 3 வந்து முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ அவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இந்த 3 steps வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம். Bye-bye. Take care. See you.